ஹாய் காய்ஸ், இது நம்ம சேனல் அம்பி டாக். ஸோ இன்றைக்கி நம்ம டே 4 எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். என் நேத்து வெயிட் வந்து 71.950. ஸோ ஒரு 150 மட்டும் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்லோவான ப்ராசஸில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பார்த்துட்டு நான் வந்து நேற்று தம்பிக்கு வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா வெண்டைக்காய் இருந்தது. ஸோ அதை வந்து பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு வந்து பருப்பு சாதம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம வந்து இந்த துவரம் பருப்பில் வந்து நம்ம செய்வோம், இல்லைன்னா பாசி பருப்பில் செய்வோம். பட் இந்த பருப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொச்சப்பயிர் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீடு இருக்குல்ல, ஸோ பயிர் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து உடச்ச பயிர். ஸோ அதுதான் வந்து நான் பருப்பு சாதம் மாதிரி அவருக்கு வந்து ரெடி பண்ணி பரப்புறேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து இதை கொஞ்சம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி அண்ட் வந்து இந்த பயிர் பருப்பு இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். இந்த இதோட வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து பிளெயினாக பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. பட்டு இருந்தாலும் வந்து கொஞ்சம் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். அதோட வந்து ஜீரகம் பொட்டை அண்ட் வந்து பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக ஆட் பண்ணுறது தான். ஸோ பருப்பு சாதம் பண்ணோம் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். பட் நான் வந்து இதில் எக்ஸஸாக வந்து இந்த ஆனியன் இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டேன். ஸோ போட்டுட்டு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சனால ஊற வச்சது ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து விசில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டை போட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம பருப்பு சாதம் சாப்பிடுவோம்ல, ஸோ அதை விட இது வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து தம்பி இந்த பருப்பு வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிறாரு. ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து இப்போது இதுவும் வந்து ரெடி பண்ணிடுறது. இந்த காரத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ க்ரீன் சில்லி கூட போடல. ஸோ லைட்டாக வந்து இந்த கோல்டு வேறு இருக்குல்ல, ஸோ அந்த மிளகு பொடி இருக்குது, ஸோ அதை வந்து ஆட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக வந்து மேலே தூவி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ விசில் வச்சு ஒரு வழியாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இண்டு அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான். ஸோ இட்லி ஊற்றிட்டு புதினா சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா வதக்கி அண்ட் தேங்காய் போட்டு நம்ம அரைப்போல. ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சட்னி அப்படின்னா புதினா சட்னி ரொம்ப பிடிக்கும். இந்த இட்லி வேறு ஊற்றுனோம். பட் ஃபஸ்ட் டே வந்து நம்ம இட்லி சாப்பிட்டோம். சரி ஓகே போதும், இனிமேலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணணும், கொஞ்சம் டயட் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ தம்பிக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நேற்று எக்லாம் கொடுக்கல, ஏன்னா வந்து சாப்பிட மாட்டுறாரு, வம்பு பண்ணுறாரு. ஸோ ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவருக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அவரை பேக் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக தம்பி வந்து இன்னுமே வந்து சாப்பாடெலாம் மெண்டே சாப்பிட மாட்டுறாங்க, அப்படியே வந்து முழுங்கிடுவாங்க. ஸோ இந்த தக்காளி அந்த தோல் அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இன்னும் சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து எடுத்துருவேன். ஸோ அவருக்கு வந்து பிளெயினாக வந்து எதுவுமே ஐ மீன் முழுங்கி தொண்டையில் சிக்கிக்கிறாமல் இருக்க மாதிரியான ஐட்டம்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டுவேன். அண்ட் அவருக்கு வந்து காய் கொஞ்சம் நான் நிறைய வச்சுருவேன். ஸோ அந்த பாக்ஸில் காய் வச்சுருவேன், சாதம் வந்து கம்மியாக தான் வைப்பேன், ஏன்னா சாதம் வந்து அவர் சாப்பிட மாட்டாரு. ஸோ காயாவது ஒழுங்காக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காய் வந்து அவருக்கு வச்ச காயை அப்படியே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணதுலேருந்து மிச்சம்லாம் எடுத்து வைக்காமல் அப்படியே அவருக்கு மட்டும் வச்சு விட்ருவேன். இந்த அவருக்கு ஸ்நாக்கு வந்து ஆப்பிள் அண்ட் வந்து இன்றைக்கி முறுக்கு வச்சு விட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து முறுக்கு மிக்சர் அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ நம்மளாம் அப்பப்போ இந்த மாதிரி வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவரை வந்து அனுப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் மாதம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலையிலேருந்தே தோணிகிட்டே இருந்தது. ஸோ தம்பியை போயிட்டு வேனில் ஏற்றி விட்டுட்டு வந்ததும் ஓகே நம்ம வந்து இன்றைக்கி ஸ்கிப்பிங் ஆகுது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து பண்ணேன். ஸோ ஒரு 500 வரைக்கும் வந்து நேற்று வந்து ஸ்கிப்பிங் ரொம்ப வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி அதாவது கண்டினியூவாக பண்ண முடியாது யூஸ்வலாகவே. ஸோ ஒரு 50 அதுக்கப்புறம் ஒரு கேப்பு அப்புறம் திரும்ப ஒரு 50. ஸோ இந்த மாதிரி வந்து வித்தின் ஒரு 10 minutesல வந்து நான் வந்து ஸ்கிப்பிங் வந்து பண்ணினேன். அண்ட் அது போக வந்து வேறு ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்வெட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து சரி ஓகே கேலரி பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னாலே இன்னும் வந்து என்த்துவாக நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். ஸோ ஓகே இன்றைக்கி வந்து வேறு ஏதாவது இந்த ஸ்டொமக்கான ஒர்க் அவுட்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து ஒதுக்க மாட்டோம். ஸோ வீட்டில் ஒர்க்கே வந்து நம்மளுக்கு அப்படியே டைம் வந்து எப்படி போகிறதுனே தெரிய மாட்டேது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு 5 to 10 minutes ஆகுது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு
ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சூப்பர் தான். ஸோ அதுவே வந்து போதுமானது. ஸோ நிறைய வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அதுவும் வந்து எக்ஸசைஸாக பண்ணும்போது ரொம்ப வந்து பாடிக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படினால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது எதுவுமே பண்ணாமல் வந்து நான் டயட் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாமல் வீட்டில் சும்மா இப்போ அம்மா இருப்பாங்க சமைப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா எந்த ஒர்க்கும் நம்ம பண்ண மாட்டோம், ஸோ அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் க்ரன்ச்சஸ் தான் வந்து பண்ணேன். ஆக்சுவலி வந்து ஒரு 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு ஆக்சுவலாக பண்ண முடியலை, பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் அப்புறம் ஒரு 3 செட் ஆஃப் பிளாங்க்கும் வந்து பண்ணேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே அப்படின்றப்போ கஷ்டமாக இருக்கும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 12th month வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட வந்து பண்ணியிருக்கேன். அண்டு 53 கேலரிஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கிப்பிங் ரூப்பில் வந்து பர்ன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கொஞ்சம் உடனே நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ ஒரு 1/2 hour அப்புறம் நான் வந்து ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்கு போட்டு நம்ம வந்து ப்ரெட் ஆம்லேட் மாதிரி ஏதோ பண்ணலாம், இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பட்டர், தம்பிக்கு வந்து பட்டர் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்தேன். ஆக்சுவலி நம்மளோட பாடியில் வந்து கொஞ்சமாவது குட் ஃபேட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ நீங்கள் வந்து நெய் அப்புறம் வந்து இந்த மாதிரி பட்டர் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆட் பண்ணி சமைச்சு சாப்பிடலாம். ஸோ ரொம்ப வந்து கட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பிளான் பண்ணேன், ஒரு எக்கில் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து பத்தலை. ஸோ இது வந்து கரெக்டாக 2 பிரெட் போடுறது தான் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ நம்ம வீட்டில் வந்து புதினா சட்னி பண்ணோம்ல, ஸோ அதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே இதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஆனியன் அப்புறம் டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சில்லிலாம் போட்டு அந்த மாதிரி ப்ரெட் ஆம்லேட்டும் பண்ணலாம் தான். பட் எனக்கு வந்து இந்த சட்னி இதனால் ஓகே, அதுக்கு நமக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணேன். ஸோ கரெக்டாக வந்து அந்த 2 பிரெட்டு தான் அதில் வந்து வைக்க முடிஞ்சுது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 2க்கு வந்து ஒரு இதாக வந்து அப்படியே திருப்பி வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 1 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த 2 பிரெட் இருந்தது. ஸோ அதில் வந்து திரும்ப இன்னொரு பீஸ் வந்து பண்ணிட்டேன். மொத்தமாக 2. ஆக்சுவலாக எனக்கு வந்து சாப்பிடும்போது செம்ம டெம்டிங்காக இருந்தது. ஸோ இதை வந்து இப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பட் நம்ம வந்து இந்த கெச்சப்போடு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து கொஞ்சம் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக வந்து சாப்பிடணுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே போரிங்காக வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னாலும் வெயிட் வந்து குறைக்க முடியும் தான். பட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் இருந்தாலும் ஸ்டேபிளாக நம்ம லாஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே நான் வந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிடும்போது, அப்படியே அந்த ஹீட்டை அப்படியே சூடோடு சாப்பிடும் போது செமையாக இருந்தது. நீங்கள் வந்து ப்ரெட் ஆம்லேட் வந்து வேறு என்ன மாதிரி ஆட் பண்ணி செய்வீங்க? ஸோ உங்களுக்கு வந்து எப்போல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி ஏதாவது லைக் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் இருக்குது, அண்ட் நம்ம டின்னருக்கும் கூட இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சரி இன்றைக்கி நைட்டு திரும்ப இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. பட் ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ எக்கு வந்து நம்ம எதோடு ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் சரி சூப்பராக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேற்று வீடியோ வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்து தம்பி இந்த ப்ரெட்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ ப்ரெட் அண்ட் ஜாம் வந்துச்சு, நான் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. ஸோ நான் வந்து ஒரு பேக்கெட் வாங்கி அதை நான் மட்டுமே வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இன்னும் வந்து ப்ரெட்டு இருக்குது. ஸோ அதை என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறேன், பார்ப்போம். அந்த இன்னும் ஒரு 2 times வந்து ப்ரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்னா சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வீடியோ வந்து அப்லோட் கொடுத்துட்டு நான் சமைக்க வந்து வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மிளகு தக்காளி கீரை இருந்தது. ஸோ அதை வச்சிடலாம். இன் வந்து இந்த வெண்டைக்காய் தம்பிக்கு கொடுத்தது போக கொஞ்சம் இருந்தது. ஸோ அதோட வந்து முருங்கைக்காய் இருந்தது. ஸோ அதையும் வந்து போட்டு புளிக்குழம்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இன் வந்து கீரை வந்து பருப்பு போட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுவே வந்து கொஞ்சம் காய் நிறையா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து ப்ரௌன் ரைஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ மார்னிங்கே வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ நல்லா குக் ஆயிருந்தது, பட் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ எனக்கு வந்து நல்ல ஃபீலிங்காக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ காய் வந்து யூஸ்வலாக நம்ம 2 காய் வச்சு சாப்பிடுவோம், பட் இன்றைக்கி வந்து குழம்புல இருந்த காய் அதுவே வந்து நிறையா எடுத்து வச்சுக்கிட்டேன்.
அண்ட் அதோட வந்து நம்ம கீரை வச்சு சூப்பராக வந்து நான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி வந்து சாப்பிடும் போது ஒன்றும் தெரியல, பட் சாப்பிட்டதுக்கப்புறம் செம்ம காரமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எப்போவுமே வந்து நான் ஏதாவது ரொம்ப ஆஃப்டர்நூனில் வந்து காரமாக சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, ஸோ அதை வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுருவேன். பட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இந்த சாக்லேட் வந்து நம்ம வந்து ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தோம் தம்பிக்காக. ஸோ இந்த டார்க் சாக்லேட்லேயே வந்து மில்க் ஃப்ளேவரு, ஸோ அது வந்து நான் எனக்கு வந்து எப்போவுமே சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். பட் நான் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் பேக்கெட் வந்து நாங்கள் இந்த 1 மந்த்தில் வந்து சாப்பிட்டோம் நானும் தம்பியும். ஸோ இப்போ வந்து சரி ஒரு பீஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிடும்போது சரி இன்னொரு பீஸ் உடச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் ஓகே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வச்சிட்டேன். அண்டு மேக்ஸிமம் சாக்லேட்டெலாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணுறதுலாம் எனக்கு கஷ்டம்தான். ஸோ அதுக்காக தான் அந்த டெம்டிங்காக வந்து நான் வந்து ஒன்று கடலை மிட்டாய் சாப்பிடுவேன், இல்லைனா வந்து இந்த டார்க் சாக்லேட் வந்து வாங்கி வச்சுட்டு தம்பிக்குமே வந்து அதுதான் வந்து கொடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் வெளியில் இருக்க சாக்லேட்லாம் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் தம்பிக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் யூஸ்வலாக நம்ம வேலை அதுதான். ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாஷ் பண்ணது வந்து காய போட்டுட்ருந்தேன். என்ன அறியாமலே நேற்று என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காய போட்டுட்டு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைம் இருந்தது. ஸோ நான் பாட்டுக்கு படுத்தேன்னா மொபைல் பார்த்துட்டே தூங்கிட்டேன். ஸோ இந்த 3 டேஸாக வந்து சரியாக தூக்கம் இல்லைல்ல அப்படின்றனால எனக்கே வந்து தரல. ஸோ தம்பி வந்து கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து சிச்சோ நம்ம வந்து தூங்கிட்டோமே, அவராக வந்து நேற்று வந்துட்டார் வீட்டுக்கு. ஸோ வேன்லேருந்து வாக் பண்ணி அவராக வந்து வந்துட்டார். ஸோ வந்ததும் அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்லீப்பியாகவே இருந்தது. அண்ட் இந்த முள்ளு முருங்கை ரொட்டின்னு சொல்லி நம்ம வீட்டிலலாம் செய்வோம் கோல்டு இருந்தது அப்படின்னா. ஸோ தம்பிக்கு கோல்டு இருக்கனால வந்து அத்தை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு பீஸ் வந்து தம்பி கொடுத்தாரு. ஸோ அவர் ஒரு பீஸு நான் ஒரு பீஸுன்னு சொல்லி சாப்பிட்டோம். அண்ட் அப்புறம் வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து ஒரு கிளாஸ் பால். ஸோ இன்றைக்கி வந்து நான் இதுதான் சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கு மேலே வந்து எதுவும் சாப்பிடல. ஆக்சுவலி வந்து ரொம்ப டல்லாக இருக்குது இன்னைக்கு எனக்கு. ஸோ நேற்று ஈவினிங்லேருந்தே அப்படி தான் இருந்தது. ஸோ வியூஸ் வந்து சரியாக போக மாட்டேது, யாரும் வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டேங்க. ஸோ நம்ம யாருக்கு வீடியோ போடணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் வந்து எனக்காக ஒரு கொஞ்சம் பேர் இருக்கீங்க, ஸோ அவங்களுக்காக நான் டெய்லி வீடியோஸ் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்ன நானே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைன். அண்டு நேற்று வெயிட் வந்து 71.950 நம்மளுக்கு வந்து ஒரு 50 மட்டும், செம்ம ஸ்லோ தான். பட் ஓகேவா நம்ம வந்து இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் லாஸ் பண்ணலாம். ஓகே இதோட நம்ம வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ லாஸுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.